எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பாடகர் பிஜி சிங். அதாவது தமிழில் வரும் ஆவணி மாதம் 17 நாள் மகா சங்காதார சதுர்த்தியில், ஆங்கிலத்தில் செப்டம்பர் மாதத்தில் 3 தேதி 2023 ஆண்டில் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய பாலா தண்டாயுதபாணி லோபா ஆலயத்தில் காலை 11:58 மணி முதல் பிற்பகல் 12:45 மணி வரை இங்கு தலைமை குருக்களாக பணியேற்றிருக்கும் மரியாதைக்குரிய சிவகாம கிரியா கிரம ஜோதி, சிவகாம கிரியா தத்வநிதி, ஈசான சிவச்சாரியா சிவஸ்ரீ ஸ்ரீதர குருக்கள் மற்றும் இங்கு தலைவராக பணியேற்றிருக்கும் மதிப்புக்குரிய திரு ஐயா சோலையப்பன் தலைமையில் மிக பிரமண்டமாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முதலாவதாக இந்த ஆலயத்தில் வரலாறு பற்றிய ஒரு சின்ன கண்ணோட்டம். 1883 ஆண்டில் சிலம்பா நகரத்தில் கிங் ஜார்ஜ் 5 என்னும் ஆங்கில பள்ளி திடலில் நமது முன்னோர்களால் இவ்வாலயம் உருவானது. காலப்போக்கில் திமியாங் மாவட்டத்தில் கம்மிங் சாலையில் இந்த ஆலயம் மாநில அரசாங்கங்களால் அவ்விடத்தில் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு சில ஆண்டுகளுக்கு பின், அதாவது 1935 ஆண்டில் மரியாதைக்குரிய திரு வெள்ளக்குமரன் பழனி, மதிப்புக்குரிய திரு கருப்பையா மற்றும் மரியாதைக்குரிய திரு ராமையா ஆகியோரின் பெருமுயற்சியால் அரசாங்கம் லோபா மாவட்டத்தில், அதாவது இன்று வரை ஆலயம் குடிக்கொண்டுள்ள இடம் நிறுவப்பட்டுள்ளது. அதன் பிறகு 1965 ஆண்டில் மதிப்புக்குரிய திரு கு பி ராமாயாவின் தலைமையில் முதல் முறையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த வேளையில் ஆலய சார்பாக மகா கும்பாபிஷேகம் முன்னிட்டு கலந்து கொண்ட சிவாகம ரத்னா தற்புருஷா சிவம், சிவஸ்ரீ கார்த்திகேய குருக்கள் சர்வ சாதகமாக இருந்து மிக சிறப்புடன் கும்பாபிஷேகத்தை நடத்தி தந்தார்கள். இவருக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து குருக்களுக்கும் பாராட்டுகளும் மற்றும் மிக்க நன்றி. அடுத்தபடியாக இங்கு முருகனுக்காகவே அர்ப்பணித்து உன்னது தொண்டுகள் செய்யும் தனித்து வாழும் அன்னை திருமதி அம்முதான், இவர் பல வருடங்களாக இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக தொண்டுகளை செய்து வருகிறார். பல துன்பங்கள் சந்தித்தாலும் முருகனுடைய அருளும் ஆசீர்வாதத்தையும் அதை கடந்து வந்தார். இவர்களுக்கு பாராட்டுகளும் மற்றும் மிக்க நன்றி. மிக சிறப்பாக உறுதுணையாக பாடுபட்ட மற்றும் பங்களித்தது நம்முடைய ஆலய உறுப்பினர்களுக்கு, மகளிர் அணி குழுவுக்கு மற்றும் இளைஞர் அணி குழுவுக்கு பாராட்டுகளும் மற்றும் மிக்க நன்றி. இந்த ஆலயத்துக்காக அர்ப்பணித்து முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் இப்போதைய உறுப்பினர்கள், அது உன்னது தொண்டுகளாகட்டும், கந்தசஷ்டி பாராயணம் ஆகட்டும், சண்முக கவசம் பாராயணம் ஆகட்டும், திருமுறை ஓதுதலாகட்டும், பஞ்சபுராணம் ஓதுதலாகட்டும், நன்கொடை மற்றும் அன்பளிப்பு கொடுத்தலாகட்டும், இந்த வேளையில் எல்லாம் வல்ல கலியுக வரதன் சுப்பிரமணிய சுவாமியின் ஆசீர்வாதத்தோடு கை சேர்த்து வணங்கி அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் மற்றும் மிக்க நன்றி. சிறிதாக உருவான இந்த ஆலயம் இப்போது மிக அற்புதமாக புதுப்பிக்கப்பட்டது மற்றும் இயக்க வைக்கிறது. வரும் காலத்தில் இந்த ஆலயம் கண்டிப்பாக இன்னும் மிக சிறப்பாக அமையும். எதிர்காலத்தில் இந்த ஆலயம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்து உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு ஆலயம் உறுதியாக அமையும். ஒரு ஆலயம் மிக சக்தி வாய்ந்தது என்றால் அது கண்டிப்பாக ஆலய நிர்வாகம் மற்றும் குருக்களின் முக்கிய பங்களிப்பு உண்டு. பக்தர்களாக ஆகிய நாம் முழுமனதோடு பக்தி பரவசத்தோடு இறைவனிடம் சரணடைய வேண்டும். என்னுடைய காணொளி பாடலை கண்டு எல்லோரும் ஸ்ரீ சுப்பிரமணிய பாலா தண்டாயுதபாணி ஆசீர்வாதத்தை பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேத பதமா பதனிகா சரிகமத பகம பத பதி விசதா நிசரி நீத நிசதா பதனிபா பத மாதிரிகா கலியுக வரதானிதனையா பக்தர் போற்றும் தெய்வம் நீவேலா சொப்பனத்தில் என்றும் உன் உருவம் உன்னை கண்டு பின்பு ஆனந்தம் எங்கள் பாலா முருகானிதனையா செல்வம் தருபவரே காந்தியா நம்ம கதிர்வேலா பல்லவரே சோதனை காலம் துணை நிற்பவரே கலியுக வரதானிதனையா பக்தர் போற்றும் தெய்வம் நீயே கந்தா
கடைகள் சந்தித்த பின் மனம் சோர்வடைய சுப்ரமணியமாட்டார். கடம்பன் தானாக மனம் இறங்கி நாம் கும்பத்தை போக்குவார். மனிதர்களுக்கு துன்பம் வருவது இது எல்லாம் இயல்புதான். ஆனால் அந்த துன்பத்தை இன்பமாய் உருவாக்கும் வேலந்தா உச்சரிக்கும் வார்த்தை அருமுகனே, நேசம் பாசம் எங்கள் சண்முகனே. எங்கள் பலம் முருகானிதான் ஐயா, செல்வம் தருபவரே காந்தியா. நிசகரிமப்பா பதமப்பா நீப்பா சரி காம சனி தப்ப மக பாம பதனிக சந்நிதியில் பாட நான் வந்தேன் வரம் தந்தாய் சங்கா. நீண்ட நாள் பிறகு தரிசனம் நான் கண்டேன் உன் நிலையில் உமரா. தீமையை நீ அழித்து விட்டாய், நன்மையை எல்லாம் நீ தந்தாய். கலியுக வரதானிதனையா, பக்தர் போற்றும் தெய்வம் ஏறலா. சொப்பனத்தில் என்றும் உருவம் உன்னை கண்டு பின்பு ஆனந்தம் ஆ.